Shri Parashakti Vidyala CBSE Class 1 Subject English. Good morning children. Welcome to our first standard English online class. Today we are going to learn about the new chapter, chapter number 2, an elephant. Okay children, in your textbook you take the page number 16. Let us go to the children, in your textbook take the page number 16. You see the pictures of the elephant. In this picture says something about the story of the six blind men who went to see an elephant. அதாவது ஒரு ஆறு பேர் கண்ணு தெரியாத ஒரு blind man வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு எலிஃபெண்ட்டை பார்த்தா அவங்க என்னென்னலாம் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சரில் அந்த blind man வந்து என்ன செய்கிறாரு, அந்த எலிஃபெண்ட்டோட டெய்லை டச் பண்ணி பார்க்குறப்ப அது எப்படி மாதிரி தெரியுது, அவருக்கு ஒரு ரோப் மாதிரி தெரியுது. ஓகே, அதே மாதிரி செகண்டில் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளைண்ட் மேன் வந்து என்ன பண்ணுறாரு, அதோட பாடி எலிஃபெண்ட்டோட பாடியை டச் பண்ணி பார்க்குறப்ப அது என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரிக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு சுவர் கெட்டுவாங்கல்ல, செங்கல் வச்சு கெட்டக்கூடிய சுவர் மாதிரி அதோட பாடி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு. அதாவது மூணாவது பிளைண்ட் மேன் வந்து, தேர்ட் பிளைண்ட் மேன் வந்து அதோட காலை வந்து தொட்டு பார்க்குறப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ட்ரீ பார்த்துக்கிங்களா, பெரிய ட்ரீயோட பார்க்கு, பார்க்னா என்னது, அதோட ட்ரங்க் சொல்லுவோம்ல, இந்த தடிமனான போர்ஷன், அந்த மரம் மாதிரி அதோட கால் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே மாதிரி ஃபோர்த்தாக ஒரு பிளைண்ட் மேன் வந்து அதை வந்து அதோட தும்பிக்கையை வந்து டச் பண்ணி பார்க்குறப்ப என்ன நினைக்கிறாருன்னா, அது வந்து ஸ்னேக் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி லாஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒரு பிளைண்ட் மேன் வந்து அதோட தந்தம் நீட்டிகிட்ருக்கும்ல ஒரு பல் மாதிரி, அது கூர்மையாக இருக்கும்ல, அதை டச் பண்ணி பார்க்குறப்ப அது எப்படி இருக்குன்னா, அவருக்கு ஜாவ்லின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது ஈட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி கடைசியாக அவர் சிக்ஸ்த் பிளைண்ட் மேன் வந்து என்ன பண்ணுறாரு, அதோட இயரை டச் பண்ணி பார்க்குறப்ப அது எப்படி இருக்கா, பேப்பர் ஃபேன், நீங்கள் சின்ன பிள்ளைங்களை செஞ்சு விளையாடுவீங்களா, அதே மாதிரி அதோட பேப்பர் ஃபேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணாங்க. இதுதான் ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு கண்ணு தெரியாதவங்க ஒரு எலிஃபெண்ட்டை பார்த்தா எப்படிலாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், நவ் ஐ ரீட் அபவுட் அன் எலிஃபெண்ட் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பாடி பார்ட். ஓகே, அண்ட் எலிஃபெண்ட் கோஸ் லைக் திஸ் அண்ட் தேட், He is terribly big and he is terribly fat. He has no fingers and he has no toes. But goodness gracious, what a long nose. Once again I repeat it. An elephant goes like this and that. He is terribly big and he is terribly fat. He has no fingers and he has no toes. But goodness gracious, what a long nose. Okay children, now we see the first two line. Okay children, an elephant walks like this and that, illaina an elephant goes like this and that, illa na seyma the yana vandu eppadi poda, on all four sides are moving, adhaadu illa naalu pakkam adala enna seyyunnio move panni poga mudiyum, adhe maadhi illa ரொம்ப சுற்றி வர்றதுக்கு என்ன ஆகும், ரொம்ப அசஞ்சு அசஞ்சு வரனால ரொம்ப ஸ்லோவாகவே அது வந்து வரும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் பார்க்க, அந்த எலிஃபெண்ட்ங்கிறது எப்படி இருக்கும், நாலு சைடும் சுற்றி சுற்றி வரப்போ ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் வரும். இதை தான் சொல்லியிருக்காங்க, அண்ட் எலிஃபெண்ட் வாக்ஸ் லைக் திஸ் அண்ட் தேட், இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வருது. சில்ட்ரன், நவ் வி சீ த செகண்ட் லைன், ஹீ இஸ் டெரிபிளி பிக் அண்ட் ஹீ இஸ் டெரிபிளி ஃபேட். இதில் வந்து நம்ம மேல் எலிஃபெண்ட் சொல்கிறப்போ ஹீன்னு சொல்லலாம், ஃபீமேல் எலிஃபெண்ட் பற்றி சொல்கிறப்போ நம்ம ஷீ வந்து சொல்லலாம். ஹீ இஸ் டெரிபிளி பிக், அதாவது ஸ்டாண்டிங் அப் ரீச் ஆஃப்ஸ் ஹை, அதாவது நம்ம வந்து எழுந்து அதோட உயரத்தை கூட நம்மளால் என்ன செய்யக்கூடாது, நம்ம கையால் நம்மளால் தொட முடியாது, அவ்வளோ உயரமாக இருக்கும். அந்த மாதிரி அண்ட் ஹீ இஸ் டெரிபிளி ஃபேட், நம்மளோட ரெண்டு ஆர்ம்ஸையும் கை ரெண்டையும் நம்ம சைடில் அகலமாக விரிச்சுட்டு அதோட லென்த்தை நம்ம பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது, நம்ம கைக்குள்ள அதை வந்து கொண்டு வர முடியாது, அவ்வளோ ஃபேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் ஹீ இஸ் டெரிபிளி ஃபேட் அண்ட் டெரிபிளி பிக். சில்ட்ரன், நவ் வி சீ த தேர்ட் லைன், ஹீ ஹாஸ் நோ ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹீ ஹாஸ் நோ டோஸ், அதாவது அதோட ஹேண்ட்ஸ், அதாவது அதுக்கு ஹேண்ட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட சாதாரண நம்ம கை மாதிரிலாம் இருக்காது, இப்படி நம்ம கையை மடக்கிட்டு நம்ம ஒரு கையை முட்டி வச்சு கம்பவுண்டில் அப்படி வைக்கிற மாதிரி இருந்துருந்தால் அது மாதிரி தான் அதோடய ஷேப், அதோட ஹேண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு என்னது ஃபிங்கர்ஸ் வந்து இல்லை, அதோடய ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கும், ஹைடிங்னா என்ன, ஒளிஞ்சிருக்கிற மாதிரி, ஒரு புதஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதோடய ஃபிங்கர்ஸ். அண்ட் ஹீ ஹாஸ் நோ டோஸ், டோஸ்னால் என்னென்னு தெரியும்னா உங்களுக்கு நம்ம காலில் உள்ள வரல தான் நம்ம என்ன சொல்லுவோம், டோஸ் சொல்லுவோம், விகில் டோஸ், அதனால் அது வந்து எப்படி இருக்கும்,
அசஞ்சு அசஞ்சு நடக்கிறப்ப தான் நமக்கு அதோட டோஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகே சில்ட்ரன், நவ் வி சி த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லைன்ஸ். பட் குட்னஸ் கிரேசியஸ், வாட் அ லாங் நோஸ். ஒன்ஸ் அகெயின், பட் குட்னஸ் கிரேசியஸ், வாட் அ லாங் நோஸ். இதில் வந்து கிரேசியஸ்னால் என்னென்னா கைண்டுன்னு அர்த்தம். ஓகே சில்ட்ரன், அதாவது அதோட நம்ம அதோட ஃபிங்கர்ஸும் பார்க்க முடியாது, அதோடய டோஸ் வந்து நமக்கு விகில் மாதிரி தெரியுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி என்ன செய்தோம், அதோட ட்ரங்க் பார்த்துருக்கீங்களா, தும்பிக்கை, அது வந்து அதாவது நோஸ் வந்து அதுக்கு எப்போவுமே அதோடய நோஸ் தான் எப்படி இருக்குது, ரொம்ப லாங்காக எக்ஸ்டெண்ட் ஆகி ட்ரங்க் மாதிரி ஃபார்மில் இருக்குது. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க, பட் குட்னஸ் கிரேசியஸ் வாட் அ லாங் நோஸ். ஓகே சில்ட்ரன், டுடேஸ் ஹோம் ஒர்க், யூ ரீட் த போயம் அண்ட் எலிஃபன்ட் அண்ட் ரைட் block letter words like terribly and gracious with their meaning, write one time in your rough note. Okay children, study and write. Okay, this is for your homework. Thank you children, we will see you in the next class.